மாச மாச சம்பளம் வாங்குறீங்கல்ல, அப்புறம் ஏன் எங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறீங்க? என லஞ்சம் கெட்ட அதிகாரியை ஸ்டிங் ஆபரேஷன் செய்து அம்பலப்படுத்திய இளைஞரின் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான எருதுவிடும் விழா பல்வேறு பகுதிகளில் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவிற்கு NOC என சொல்லப்படும் தடையில்லா சான்றிதழை தீயணைப்பு துறையினர் வழங்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் ஆம்பூர் அடுத்த புது கோவிந்தாபுரம் பகுதியில் எருதுவிடும் விழா நடத்த தடையில்லா சான்றிதழ் வாங்குவதற்காக விழா குழுவினர் தீயணைப்பு துறையினரிடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர். அதனை பெற்றுக்கொண்ட தீயணைப்புத்துறை அதிகாரி ஒருவர் 3,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதாக தெரிவித்துள்ளார். திருவிழா முடிந்தவுடன் அதற்காக பணத்தை கொடுப்பதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த தீயணைப்புத்துறை அதிகாரி மேகநாதன் என்பவர் சான்றிதழ் வழங்க முடியாது என திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆம்பூர் தீயணைப்புத்துறை அலுவலர் மேகநாதன் 3,000 ரூபாயை கொடுத்தால் மட்டுமே தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படும் என்பதில் உறுதியாக இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த விழா குழுவைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதிகாரி லஞ்சம் கேட்கும் வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவில், ஐயா, ஊரில் எருதுவிடும் விழா வச்சிருக்கோம், NOC சர்டிஃபிகேட் வேணுமா, நீங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு கொடுங்கய்யா என விழா குழுவினர் கூறுகின்றனர். அதற்கு அந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அதுக்கு 3,000 ரூபாய் செலவாகும் என கூறினர். விழா முடிந்த பிறகு தருகிறேன் ஐயா என கூறுகின்றனர். அதற்கு அந்த அதிகாரி, அதெல்லாம் முடியாது, இப்பவே கூட என ஆடம் பிடிக்கிறார். சரி, ஈவினிங் எடுத்து வரவா என விழா குழுவினர் கேட்க அதற்கு அந்த அதிகாரி தலையசைக்கிறார். மாலை வரும் விழா குழுவினர், காசு எதுக்கு தரணும், வந்து ஆய்வு பண்ணிட்டு சரியா இருந்தா சர்டிபிகேட் கொடுங்க என சொல்லவே அதிகாரிக்கு BP எகுறுகிறது. ஓஹோ, அப்படியா, சரி அந்த ஃபார்மை கொடுத்துட்டு போங்க, நான் வந்து ஆய்வு பண்றேன் என ஆத்திரமாக கூறுகிறார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. NOC தவிர்த்து எருதுவிடும் விழா நடத்துவதற்கு அரசு அலுவலர் மட்டும் சுமார் 50,000 முதல் 1,00,000 வரை லஞ்சமாக கேட்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் இதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்து நீங்க ஆய்வு பண்ண போறீங்க, கரெக்டா இருந்தா கரெக்டா குடுக்க போறீங்க, அவ்வளவுதான் விஷயம் தானே. இப்ப 3,000 கொடுத்தாதான் கம்பல் பண்ணி குடுக்குன்ற மாதிரி இது நீங்க சொல்ற கதை புரியல. 3,000 கொடுத்தாதான் குடுங்க, அதை குடுத்துருங்க, நான் வந்து ஆய்வு பண்ணி சரியா சொல்றேன். அப்பனா 3,000 தரல, ஏதாவது செய்வீங்க, குடுத்துட்டு நீங்க வாங்கிக்குவீங்க. வாணியம்பாடி திருப்பத்தூர் ஆலங்காயம் எல்லாம் பழக்கப்படுத்திக்கலாம். போட்டு 862
சம்பளம் வாங்கல இல்லையா? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.